गुड मॉर्निंग स्टूडेंट्स लास्ट क्लास நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா கோரல் ட்ரானா என்ன அதுல நெறிய வரைகலை படம்னா என்ன பிட் மேப் அப்படினா என்னன்றத பார்த்தோம் இன்னைக்கு கோரல் டிராவல எப்படி நம்ம ஓபன் பண்ணி போக போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம் ஸ்கிரீன் டிஸ்ப்ளே தெரியுதுல தெரியலனா எனக்கு சொல்லிரு உடனே ஓகே இப்போ கோரல் டிராவை எவ்வாறு தொடங்குவது தெரியுதுலமா தெரியுது மிஸ் இப்ப கோரல் டிரா 2018 ஐ தொடங்குதல் சோ கோரல் டிராவை வந்து 2018 ஐ நேரடியாக கணினியின் திரைமுகப்பில் திரைமுகப்புங்கிறது டெஸ்க்டாப் அதுல இருந்தோ விண்டோஸின் தொடக்க பட்டியில இருந்தோ தொடங்கலாம் இப்ப நான் தொடக்க பட்டியில இருந்து தொடங்க போறேன் அப்படினா ஸ்டார்ட்ல போய் ஆல் புரோகிராம்ஸ்ல இப்ப நம்ம எனக்கு வந்து விண்டோஸ் 7 விண்டோஸ் 10 இருக்கறனால விண்டோஸ் 7 இருந்ததுனா ஆல் புரோகிராம்ஸ் போவோம் இப்ப 10 இருக்கறனால நான் என்ன பண்ணிருக்கேன் இந்த ஸ்டார்ட்ல ஆல் புரோகிராம்ஸ்ல கோரல் டிரால கோரல் டிரா கிராபிக்ஸ் சூட் 2018ல கோரல் டிரா அப்படிங்கறத தேர்ந்தெடுக்கும் அப்படி இல்லனா இந்த மாதிரி ஒரு சிம்பல் இருக்கும் இந்த சிம்பலை கிளிக் பண்ணியும் நம்ம என்ன பண்ணலாம் கோரல் டிராவை ஆரம்பிக்கலாம் சரியா இப்போ நான் கோரல் டிராவை ஸ்டார்ட் பண்றேன் ஸ்டார்ட்ல கோரல் அப்படினு இருக்கும் அதுல கோரல் டிரா கிராபிக்ஸ் சூட் X7 இருக்கா கோரல் டிரா கிராபிக்ஸ் X7 அதுல கோரல் டிரா இப்போ இந்த கோரல் டிரா இந்த பலூன் சிம்பலோட நமக்கு டிஸ்ப்ளே வரும் வந்திருக்கா சோ இந்த மாதிரி நமக்கு ஓபன் ஆகும் இதுதான் நம்மளோட ஸ்கிரீன் இப்போ இதுல வந்து நிறைய சைன் இன் எல்லாம் கேக்குது நம்ம அதெல்லாம் கொடுக்க தேவையில்லை பேக் அப்படினு கொடுத்துட்டு X7 இருக்கும் அந்த X7-ஐ கிளிக் பண்றோம் இந்த பலூன் சிம்பல்ல இருக்கும் ஆக்சுவலா இதெல்லாம் கேட்காது என்ன ப்ராப்ளம் தெரியல சொல்லி மட்டும் முடிச்சிடறேன் ஓகேப்பா இப்போ ஸ்டார்ட்ல ஆல் ப்ரோக்ராம்ஸ்ல கோரல் டிரா கிராபிக்ஸ் 2018ல கோரல் டிரா 2018 அப்படிங்கறத கிளிக் பண்ண உடனே இங்க வந்து வரவேற்பு திரை தோன்றும் சோ இதுல குறுக்கு வழி பயன்படுத்தும் போது கோரல் டிரா 2018 குறுக்கு வழி இதுதான் அந்த குறும்படம் இந்த குறும்படத்தை கிளிக் பண்ணிலும் ஒரு பலூன் மாதிரி இருக்கும் சோ அதை கிளிக் பண்ணியும் நமக்கு வந்து என்ன பண்ணலாம் இந்த கோரல் டிராவை ஓபன் பண்ண முடியும் சரியா இந்த மாதிரி ஸ்கிரீன் ஓபன் ஆகும் கோரல் டிராவோட ஸ்கிரீன் இந்த மாதிரி ஓபன் ஆகும் எனக்கு ஸ்கிரீன் ஓபன் ஆகல நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உனக்கு அதை எப்படி ஓபன் பண்றதுன்றத சொல்லிடுறேன் இன்னைக்கு வந்து தியரிட்டிக்கலா என்னன்றத பார்ப்போம் இப்போ கோரல் டிரா 2018ல அந்த வரவேற்பு திரை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரவேற்பு திரை தொடக்கத்தில் பயன்படுத்தப்படும் சில பொதுவான விருப்பங்களை காட்டும் என்னென்ன காட்டும் அப்படின்னா மேலே பாருங்க கோரல் டிரா 2000 வெல்கம் ஸ்கிரீன் வந்திருக்கும் அதுக்கப்புறம் மெனு பார் இருக்கும் அதுக்கப்புறம் டூல் பார்ஸ் இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா நியூ டாக்குமெண்ட் சோ நியூ டாக்குமெண்ட் அப்படிங்கிறது இங்க தெரியுது நியூ ஃப்ரம் டெம்ப்ளேட் அப்படின்னு தெரியுதா இதுல நெக்ஸ்ட் வந்து ஓபன் டாக்குமெண்ட் இந்த டெக்ஸ்ட் நியூ டாக்குமெண்ட்னா நம்ம புதுசா ஏதாவது ஒன்னு ஓபன் பண்றதா இருந்தால்
நம்ம என்ன பண்ணிக்கலாம், இத ஓபன் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ நியூ டாக்குமெண்டை கிளிக் செய்தால் ஒரு வெற்று ஆவணத்தை உருவாக்குகிறது. அதில் நீங்கள் ஒரு வரைகலை வடிவமைப்பை வடிவமைக்க முடியும். அதாவது நியூ டாக்குமெண்ட் எப்பவுமே நம்ம அதைத்தான் பண்ணுவோம். நியூ டாக்குமெண்ட் கொடுத்தா எம்டி ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும். அந்த எம்டி ஸ்கிரீன்ல நம்ம டைப் பண்றதெல்லாம் டைப் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃப்ரம் டெம்ப்ளேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணா ஏற்கனவே வந்து அதுல வந்து முன் வடிவமைக்கப்பட்ட பக்க வார்ப்புகள் இருக்கும், அதுல இருந்து தேர்ந்தெடுத்துக்கிற. டெம்ப்ளேட்டுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மாடல் அவங்களே கொடுத்துருப்பாங்க, அந்த மாடல்ல இருந்து நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு பயன்படுத்திக்கலாம். அடுத்தது ஓபன் டாக்குமெண்ட்னா ஏற்கனவே நம்ம சேவ் பண்ணி வச்சிருப்போம் பாருங்க, அதை ஓபன் பண்றதுதான் ஓபன் டாக்குமெண்ட் அப்படின்றத கொடுக்கும். ஸோ ஓபன் பண்ண உடனே நமக்கு வந்து இதுதான் ஓபன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண உடனே இதுதான், இந்த ஸ்கிரீன் தான் ஓபன் ஆகும். அடுத்தது ஒரு புதிய ஆவணத்தை எப்படி ஓபன் பண்ணோன்னா என்ன வரும், நமக்கு அந்த முகப்பு திரையில மூன்று பட்டன்ஸ் வரும். அந்த மூன்று பட்டன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூ டாக்குமெண்ட் ஒன்னு, நியூ ஃப்ரம் டெம்ப்ளேட் ஒன்னு, ஓபன் டாக்குமெண்ட் ஒன்னு. அடுத்தது இதுல புதிய ஆவணத்தை எவ்வாறு உருவாக்குவாய், புதிய ஆவணத்தை எவ்வாறு உருவாக்குவாய். நான் வந்து புதுசா வந்து ஒரு ஆவணத்தை உருவாக்க போறேன் அப்படின்னா, வரவேற்பு திரையில நியூ டாக்குமெண்ட் பொத்தானே ஏற்கனவே சொல்லியிருக்கேன், புதுசா நம்ம கிரியேட் பண்றதுக்கு நியூ அப்படிங்கறத கிளிக் பண்ணா ஓபன் பண்ணலாம். வரவேற்பு திரையில் நியூ டாக்குமெண்ட் அப்படிங்கறத ஓபன் பண்றோம். அதுல கிரியேட் நியூ டாக்குமெண்ட் உரையாடல் பெட்டி தோன்றும். இதில் ஆவணத்தின் பல பண்புகளை உள்ளிட அனுமதிக்கிறது. நீங்கள் அதில் ஆவணத்திற்கு பெயரிடவும், பக்க அளவு அமைக்கவும், சிஎம்ஒய்கே அளவு, ஆர்ஜிபி போன்ற நிற முறைமையை தேர்வு செய்யவும், வண்ண விவரங்களை அமைக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண உடனேயே நமக்கு வந்து என்ன காமிக்கும் அப்படின்னா, இந்த ஆவணத்துல வந்து என்னென்ன பண்புகள், நம்மளா கிரியேட் பண்ணக்கூடிய பண்புகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே நமக்கு உருவாக்குறதுக்கு பயன்படுத்தணும். சரி, இப்ப பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் நியூ டாக்குமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்றோம். ஓகே, நியூ டாக்குமெண்ட் கிளிக் பண்ணியாச்சு. இப்ப நியூ டாக்குமெண்ட் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இப்ப இதுல வந்து இந்த பாருங்க, நேம் வரு, நேம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஹைட்டு விட்டு, அதுக்கப்புறம் இந்த பிரைமரி கலர், சிஎம்ஒய்கே, இதெல்லாமே வந்து ஒரு உரையாடல் பெட்டி தோன்றும். இந்த உரையாடல் பெட்டியில இதெல்லாத்தையும் உள்ளீடு செஞ்ச பிறகு அதுக்கப்புறம் கடைசியில ஓகே பட்டனை கிளிக் பண்ணோம்னா, இங்க ஆவணத்தின் பெயர் என்ன, இங்க பாருங்க கொஞ்சம் பெருசா காமிச்சிருக்காங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட்ல பெயர் நம்ம என்ன கொடுப்போம், ஃபைலோட நேம். இது வந்து என்னது, ஃபைலோட எப்பவுமே நம்ம சேவ் பண்ணும் போது ஃபைலோட நேம் கொடுப்போம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஃபைலை சேவ் பண்ணும் போது ஃபைலோட நேம் கொடுப்போம். ஆனா இங்க என்ன பண்றாங்க, கிரியேட் பண்ணும் போதே ஃபைலோட நேம் கொடுத்துட்டு உள்ள வர்றாங்க. அப்ப ஃபைலோட நேம் நம்ம இந்த இடத்துல கொடுத்துடுறோம். அப்ப நம்ம கிரியேட் டாக்குமெண்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ண உடனே இதெல்லாம் ஓபன் ஆகும். இதுதான் இந்த ஸ்கிரீன், இந்த மேல காமிச்ச ஸ்கிரீன் தான், கொஞ்சம் பெருசா இது காமிச்சிருக்கோம். சரி, நெக்ஸ்ட் வந்து ப்ரீசெட் டெஸ்டினேஷன் அப்படின்னா எங்க ஸ்டோர் பண்ணணுங்கிறது. இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, எஃப்ல போய் ஜியில போய் ஸ்டோர் பண்ணு அப்படின்னு. ஸோ இதுல வந்து எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும்னா, கோரல் ட்ரா டிஃபால்ட்ல ஸ்டோர் பண்ற மாதிரி இங்க காமிச்சிருக்காங்க. ஒருவேளை நமக்கு வந்து அந்த ஸ்பெசிபிகேஷன் தெரியும், எஃப்ல வந்து நம்ம வந்து டி கோலர்ல என்னோட நேம்ல, இப்ப ஸ்ரீ வித்யாங்கிற நேம்ல நான் சேவ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிச்சுக்கிறது. ஸோ இந்த டவுன் அரைக்கி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அதை எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நான் புக்கை காமிச்சுக்கிட்டு இருக்கேன், சரியா, அதனால வந்து டவுன் அரைக்கை கிளிக் பண்ணி பண்ண முடியாது. அடுத்தது சைஸ், இந்த லெட்டர் சைஸ்ங்கிறது பேப்பர் சைஸ், A4 ஷீட்டா எதுன்றது. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுகள் கொடுக்கணும்னா என்ன பண்ணிக்கலாம், இங்கே விட்டம் வந்து நம்ம மாத்திக்கலாம். ஸோ இதுல வந்து இன்ச்சஸ் வேணுமா, மில்லி மீட்டர்ல வேணுமா, அளவுகள் வந்து நம்ம மாத்திக்கலாம். மில்லி மீட்டர்கள், பிக்சல்ஸ் போன்ற உங்கள் ஆவணத்திற்கு அளவீடு அலகுகள் அப்படிங்கிறத கிளிக் பண்றோம். இந்த விட்டு ஹைட்டுங்கிறது நம்ம சைஸ் கொடுத்தாச்சு. இப்ப லெட்டர் அப்படின்னா விட்டு 8.5 தான் இருக்கும், ஹைட் 11 தான் இருக்கும். லெட்டருங்கிறதுக்கு வந்து இதுதான் இருக்கும். டிஃபால்ட்டா நம்ம இங்கே சைஸ் என்ன மாத்துறோமோ அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், இங்கே வந்துடும். இப்ப A4 ஷீட்னா அதுக்குரிய சைஸ் வந்து இங்க டிஸ்பிளே பண்ணிடும். அப்ப டிஃபால்ட்டா, அதாவது இந்த டிஃபால்ட்ன்றது என்னது, நம்ம ஓபன் பண்ணும் போதே இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம என்ன சொல்றோம், லெட்டர் தான் இருக்கும். அப்ப இதனோட விட்த் வந்து 8.5, ஹைட் வந்து 11. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப்னு ஒண்ணு இருக்கு, போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப். ஸோ இந்த இடம் வந்து நம்ம வந்து போர்ட்ரேட் அப்படின்னா இது போர்ட்ரேட்டு, லேண்ட்ஸ்கேப்புங்கிறது இப்படி இருக்கும். அதாவது ஒரு புக்கை நேரா வச்சிருக்கிறதுக்கும்
திருப்பி சைடுல திருப்பி காமிக்கிறதுக்கும் இதை பார்த்தாலே உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். நீங்களும் மொபைல்லாம் சைட்ல, இப்ப நம்ம வீடியோ பார்க்கணும்னா என்ன பண்ணிடுவோம், மொபைல வந்து நம்ம வந்து செவ்வக வடிவத்துல வச்சுக்குவோம் இல்லையா, பெருசா பார்க்கணும்னா. ஸோ அதுதான் வந்து லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லுவோம். போர்ட்ரேட்ல தான் நார்மலா நம்ம மொபைல பார்ப்போம், நம்ம இப்படி சைட்ல திருப்பும் போது அதை என்ன சொல்றோம் நம்ம, லேண்ட்ஸ்கேப். ஸோ நமக்கு எப்படி வேணுமோ அந்த ஆவணத்தை இது பண்ணிக்கலாம். அடுத்தது நம்பர் ஆஃப் பேஜஸ், நம்ம எத்தனை பேஜ் உருவாக்க போறோம். முதல்ல டிஃபால்ட்டா என்ன இருக்கும், ஒன்னு தான் இருக்கும். அதுல வந்து நம்ம பக்கங்களின் எண்ணிக்கை 2-3 நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்தது பிரைமரி கலர் மோடு வந்து சிஎம்ஒய்கே தான் டிஃபால்ட்டா இருக்கும். அதுல கலர் டெப்த் இது வந்து நம்ம வந்து இங்க பார்க்க தேவையில்லை, நம்ம உள்ள போய் கலரை கூட நம்ம மாத்திக்கலாம். கலர் செட்டிங்ஸ் வேணும்னா கலர் செட்டிங்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேயா? ஸோ இதெல்லாமே செட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இதெல்லாமே கொடுத்துட்டு ஓகே பட்டனை கிளிக் பண்றோம். ஸோ உங்கள் ஆவணத்தின் அகலத்தையும் உயரத்தையும் தேர்ந்தெடுத்தல், ஆவணத்தின் பக்கங்களில் இது எதுக்கான நான் சொன்னதுக்கான அர்த்தங்கள் எல்லாமே சைட்ல கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்ல ஓகே பட்டனை கிளிக் பண்றேன். இந்த ஓகே பட்டனை கிளிக் பண்ணியாச்சு அப்படின்னா அடுத்து வந்து ஒரு டாக்குமெண்ட் ஓபன் ஆகும். இப்ப எப்படி டாக்குமெண்ட் ஓபன் பண்ணிருக்கோம் அப்படிங்கறது தெரியுது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நியூ டாக்குமெண்ட், நம்ம அதாவது கோரல் ட்ரா அப்படிங்கறத கிளிக் பண்ண உடனேயே நியூ டாக்குமெண்ட் ஓபன் டெம்ப்ளேட்டா இல்ல ஓபன் அண்ட் எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட்டான்னு கேட்கும். நம்ம நியூ டாக்குமெண்ட்ங்கிறத கிளிக் பண்ணியிருக்கோம். நியூ டாக்குமெண்ட் கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த பாக்ஸ்ல வந்து என்னென்ன இருக்கு எல்லாமே கேட்கும். ஓகே கொடுத்த உடனே நமக்கு கோரல் ட்ராவோட ஓபன் ஆகும். இந்த கோரல் ட்ரா ஸ்கிரீன் வந்து எப்படி ஓபன் ஆகும்னு பாருங்க. இந்த கோரல் ட்ரா ஆவணத்துல வந்து நியூ உரையாடல் பெட்டியில் ஓகே பத்தானை கிளிக் செய்த பிறகு கோரல் ட்ரா ஆவண சாளரம் தோன்றும். இதுதான் கோரல் ட்ராவோட ஆவண சாளரம். இந்த கீழே இருக்கு பாருங்க, இதுதான் ஆவணச்சம். ஒவ்வொன்றுக்குமே இப்ப நம்ம தலைப்பு பட்ட எல்லாமே பார்த்தோம். நம்ம வந்து அடோ பேஜ் மேக்கர்லயும் சரி, அடோப் இன்டிசைன்லயும் சரி, நம்ம என்ன பார்த்தோம், ஒவ்வொன்றுலயுமே வந்து நம்ம ஒவ்வொரு இதா வந்து பார்த்தோம். நம்ம அதாவது தலைப்பு பட்டை இருக்கும், தலைப்பு பட்டை கீழே மெனு பட்டை இருக்கும், மெனுக்கு கீழே டூல் பாஸ் இருக்கும், இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ எல்லா விண்டோவுக்குமே வரும். அப்ப இந்த ஆவணச்சாளரத்துல வந்து நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் நான் உனக்கு வந்து வியூ பண்ணி காமிக்கிறேன். இங்க பாருங்க, இது வந்து ஸ்டாண்டர்ட் டூல் பார். இது ஓபன் பண்ணியாச்சு. இது வந்து என்ன சொல்றோம், ஸ்டாண்டர்ட் டூல் பார். இந்த ஸ்டாண்டர்ட் டூல் பார் நம்ம காமிக்கிறது தெரியுது இல்லையா. ஸோ இந்த இது வந்து டூல் பார். இந்த ஃபுல்லாவே வந்து ஸ்டாண்டர்ட் டூல் பார் அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் கிடையாது, இதுக்கு மேல ஆவண டைட்டில் பார், மேல இருக்கிறதுக்கு பேர் என்னது, டைட்டில் பார். இது என்ன சொல்றோம் நம்ம, இதை டைட்டில் பார். நான் கிரீன் கலர்ல இது பண்றேன் இல்லையா, அது டைட்டில் பார். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் டேப் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது ஒரே நேரத்துல மோர் தேன் ஒன் பேஜஸ் ஓபன் பண்றதுக்கு இங்க என்ன பண்ணுவாங்கன்னா டாக்குமெண்ட் டேப் அப்படின்னு சொல்லி ஒன்னு ஓபன் ஆகும். முதல்ல வெல்கம் ஸ்கிரீன் வந்ததா, வெல்கம் ஸ்கிரீன் ஓபன் பண்ணோமா நம்ம, அதாவது நியூ டாக்குமெண்ட் ஓபன், அது வந்து வெல்கம் ஸ்கிரீன். அதுக்கு பக்கத்துல நியூ டாக்குமெண்ட் கிளிக் பண்ண உடனே நம்ம ஃபைல் நேம் கொடுத்திருந்தால் அந்த ஃபைல் நேம் இங்க மேல வரும். அங்க ஃபைல் நேம் கொடுக்காம நீ ஓகே பண்ணிட்டேனா அன்டைட்டில்டு அப்படின்றது வரும் சரியா. ஸோ அன்டைட்டில். இப்ப இன்னொரு டேப் இன்னொன்னு வேணும்னா இந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா அனதர் டேப். ஸோ இதுக்கு பேர் வந்து டாக்குமெண்ட் டேப். அடுத்தது மெனு பார்லாம் நமக்கு தெரியும். அது தவிர டிராயிங் விண்டோ, இதுதான் டிராயிங் விண்டோ. நம்ம இந்த இடத்துல தான் டிராயிங் விண்டோ வரையிறோம். இதுதான் டிராயிங் விண்டோ, இதுதான் ஓகே டிராயிங் விண்டோ. அடுத்தது இது ப்ராப்பர்ட்டி பேங்க். அதாவது ப்ராப்பர்ட்டி பேங்க் வந்து என்னன்னா இன்ச்சஸ்ல இருக்கா இல்ல சென்டிமீட்டர்ல யூனிட்ஸ் கொடுக்கறது சரியா. அது தவிர ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி வரும், அது ப்ராப்பர்ட்டி பேக் பார் அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல பாருங்களேன், இன்ச்சஸ் கொடுத்துருக்கிற மாதிரி பேப்பர் எப்படி கொடுக்கணுன்றது லிஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதனோட படங்கள் ரெண்டு படம் வரைஞ்சோன்னா ஒவ்வொன்றுக்கும் ஓவர்லேப் ஆகி வர்றதுக்கு, இதெல்லாம் வரையும் போது நான் உனக்கு சொல்றேன். ஸோ இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி பேக் இருக்கும். அதாவது மேலே டைட்டில் பார் எப்பவுமே எல்லாருக்குமே தெரியும், டைட்டில் பார்க்கு கீழே இருக்கிறது மெனு பார்ன்றது தெரியும். இப்போ இந்த இது ஃபைல், எடிட், வியூ, லேஅவுட் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம், மெனு பார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ மேலே இருக்கிறது டைட்டில் பார். எப்பவுமே ஒரு விண்டோல மேலே டாப் மோஸ்ட்ல இருக்கிறது டைட்டில் பார் அப்படின்னு சொல்றோம். டைட்டில் பார்க்கு கீழே மெனு பார் இருக்கும், மெனு பார்க்கு கீழே தான் டூல் பார்ஸ் எல்லாமே இருக்கும் ஓகே. ஸோ அந்த டூல் பார்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் ஸ்டாண்டர்ட் டூல் பார். மேலே இருக்கிற இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் டூல் பார். ஸோ இது வரைக்கும் இருக்கிற லான்ச் வரைக்கும் இருக்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் டூல் பார் அப்படின்னு சொல்றோம். ஸ்டாண்டர்ட் டூல் பாருக்கு கீழே பார்த்தீங்கன்னா லெட்டர் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு வந்து என்ன சொன்னா ப்ராப்பர்ட்டி பார் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு பேர் என்னது, ப்ராப்பர்ட்டி பார். அதாவது எதனோட அளவுகள் மாத்துறது, சைஸ், அதாவது
ஓரியன்டேஷன் மாத்துறது இதெல்லாமே வந்து நமக்கு கோரல் ட்ரால சொல்லும்போது என்ன சொல்றாங்க ப்ராப்பர்ட்டின்னு சொல்றாங்க ப்ராப்பர்ட்டி பார் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அடுத்தது புதுசா இருக்கிறது இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் டேப். ஸோ மத்ததுல இல்லாம இதுல இருக்கிறது டாக்குமெண்ட் டேப். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டூல் பாக்ஸ், இந்த சைட்ல டூல் பாக்ஸ் இருக்கு சரியா. இது வந்து டூல் பாக்ஸ், டூல்ஸ் நிறைய வர நம்ம வரைகிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய டூல்ஸ் எல்லாமே இந்த இந்த ஓரத்துல இருக்கு, இது டூல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இதுல அடுத்து என்ன பார்த்துருக்கோம், மினிமைஸ் பட்டன். டைட்டில் பார்ல வந்து ரைட் சைட்ல கார்னர்ல பாத்தீங்கன்னா க்ளோஸ் இருக்கும், மினிமைஸ் ஆர் ரீஸ்டோர், சாரி மினிமைஸ் பட்டன் இருக்கும், மேக்சிமைஸ் ஆர் ரீஸ்டோர். இதுக்கு அர்த்தம் தெரியும்னு நினைக்கிறேன், இதுக்கு அர்த்தம் தெரியும். அதாவது மினிமைஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா இது க்ளோஸ் பண்ணிட்டு டாஸ்க் பார்ல வந்து நின்றோம், ஃபுல்லா க்ளோஸ் ஆகாது. நமக்கு தேவைன்னா என்ன பண்ணிக்கலாம், நம்ம அதை கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். மேக்சிமைஸ் ஆர் ரீஸ்டோர், அதாவது நமக்கு ஓப்பன் ஆகும் போது ஸ்கிரீனோட சைஸ் வந்து இவ்வளவுதான் இருந்திருக்கும், இவ்வளவுதான் வரும், ஓப்பன் ஆயிருக்கும் சரியா. ஸோ இதை வந்து ஃபுல் வியூ கொடுத்தீங்கன்னா ஸ்கிரீன் ஃபுல்லா டிஸ்பிளே பண்ணிடும். திரும்ப வந்து இதே சைஸுக்கு வேணும்னா ரீஸ்டோர், அதே பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும், ப்ரீவியஸா எப்படி இருந்துச்சோ அது வரும். அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், நம்ம மேக்சிமைஸ் ஆர் ரீஸ்டோர். அடுத்தது க்ளோஸ் பட்டன். இது எங்க இருக்கு, டைட்டில் பார்ல ரைட் சைட் கார்னர்ல இந்த மூணு பட்டன் இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது நமக்கு தெரியாதது என்னது, இங்க டூல் பாக்ஸ் பார்த்தாச்சு. அது தவிர இப்ப கீழே பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார் இருக்கும். ஸ்டேட்டஸ் பார், ஸ்டேட்டஸ்னா என்னது, என்ன இருக்கு நம்ம அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம், இப்ப நம்ம அந்த மவுஸ் பாயிண்டர் எங்கெல்லாம் மூவ் ஆகுதுங்கிறத நம்ம என்ன சொல்லுது, இது வந்து காமிக்கும். இந்த சிம்பல் இது காமிக்க நம்பர், இது வந்து காமிக்கும் நமக்கு. ஓ, இதுல வந்து நமக்கு என்ன நம்பர் காமிக்குதோ அந்த நம்பர்ல நம்ம இருக்கோம்னு அர்த்தம். அடுத்தது இது வந்து ஸ்டேட்டஸ் பார் பேஜ் ஒன். ஸோ இரண்டாவது பேஜ் இருந்துச்சுன்னா இங்கே வந்து இன்னொரு டேப் ஓப்பன் ஆயிருக்கும், இதே மாதிரி தொட்டி மாதிரி இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும். இதுல நமக்கு பேஜ் டூன்னு இருக்கும், இதுல பேஜ் டூ அப்படின்றத டிஸ்பிளே பண்ணியிருக்கும். எத்தனை பேஜஸ் இருக்கோ அத்தனை பேஜஸ் காமிக்கும். இது வந்து பேஜ் டேப் அப்படின்னு சொல்லுவோம், டாக்குமெண்ட் நேவிகேட்டர். இதுக்கு பேர் என்னது, டாக்குமெண்ட் நேவிகேட்டர். அடுத்தது பேஜ் பார்டர், இதுதான் பேஜ் பார்டர், டாக்குமெண்ட் பேஜ் பார்டர்ன்றது உள்ளதான். இதுதான் டிராயிங் பேஜ், நம்ம இந்த ஒயிட் கலர் ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஒயிட் கலர் ஏரியா தான் நமக்கு டிராயிங் பேஜ். ஸோ இது தவிர நமக்கு இதுல என்ன இருக்கு, டிராயிங் பேஜ். ஸோ நேவிகேட்டர் தெரியும், அப் அண்ட் டவுன் மூவ் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் இங்க வந்து பெரிய ஒரு என்ன சொல்றது, பூத கண்ணாடி மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து நேவிகேட் பண்ணி, நேவிகேஷன்னா என்ன அர்த்தம்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது. அதுக்கப்புறம் டாக்கர், நம்ம படித்தோம் இல்லையா டாக்கர்னா என்ன, டாக்கர் விண்டோ அப்படின்னு சொல்லி ஒன்று ஓப்பன் ஆகும் படித்தோமா, இதுதான் டாக்கர் விண்டோ. இந்த மாதிரி ஓப்பன் பண்றதுக்கு பேர், அதாவது ஒரு ஐக்கான், இந்த ஐக்கானை பத்தி சொல்ல போறோம்னா அந்த ஐக்கானுக்குரிய டாக்கர் விண்டோ இந்த ரைட் சைட்ல ஓப்பன் ஆகும், நமக்கு ஹெல்ப் விண்டோ அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த ரைட் சைட் கார்னர்ல பாத்தீங்கன்னா கலர்ஸ், இதுதான் வந்து விண்டோவோட ஸ்கிரீன் சரியா. ஸோ கோரல் ட்ரா ஆவணச்சாளரம் இப்படிதான் இருக்கும். ஓகே, ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஸ்கிரீன் இருக்கும். அதுக்கப்புறம் இதுல வந்து தலைப்பு பட்டையோட வேலை ஒவ்வொன்றா விளக்கம், நான் இப்ப நான் சொன்னதுக்கான விளக்கங்கள் எல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து தலைப்பு பட்டை. தலைப்பு பட்டை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட வரைபடத்தின் தலைப்பு அறிவிக்கும் பகுதி. நம்ம எதை ஓபன் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபைல், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தலைப்பு என்ன பண்ணிது, இது வந்து கோரல் ட்ரா 2018 ஃபைல் நேம் கொடுக்காதனால அன்டைட்டில் அப்படின்றத டைட்டில் பார்ல காமிக்குது, அதுதான் அதனோட வேலை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பட்டிப்பட்டை மெனு பார். பட்டிப்பட்டை என்பது கீழ்விரிப்பட்டி விருப்ப தேர்வுகள் உள்ள பகுதி, அதாவது கீழே நம்ம அதை கிளிக் பண்ணோம்னா மெனுஸ் வந்து ஓபன் ஆகும். அடுத்தது செந்தர கருவிப்பட்டை ஸ்டாண்டர்ட் டூல் பார், விருப்ப தேர்வுகள் அதாவது ஃபைல் சேவ் அதெல்லாம் பண்றது செந்தர கருவிப்பட்டை பட்டி, விருப்ப தேர்வுகள் மற்றும் பிற கட்டளைகளுக்கு குறுக்கு வழிகளை கொண்ட நகற்றக்கூடிய பட்டளை, அதாவது இந்த பகுதி ஸ்டாண்டர்ட் டூல் பார் சொன்னேன் இல்லையா, இந்த பகுதி இந்த ஏரியால நகர்த்தக்கூடியதான். ஸோ இதுல வந்து தேவை வேணும்னா நகட்டிக்கலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதுதான் செந்தர கருவிப்பட்டை. நம்ம பார்த்ததை தான் இப்ப திரும்ப வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அடுத்தது ரைட் சைடு, யாருப்பா யாருப்பா மைக் ஆன் பண்ணிருக்கது, மைக் எல்லாம் ஆஃப் பண்ணுப்பா கொஞ்சம்.
நெக்ஸ்ட் வந்து பண்புப்பட்டைன்றது ப்ராப்பர்ட்டி பேக். பண்புப்பட்டை இயக்கத்தில் உள்ள கருவி அல்லது பொருள் தொடர்பான கட்டளைகளுடன் ஒரு நீக்க கூடிய பட்டை. செவ்வக கருவி வந்து இருக்கு அப்படின்னா செவ்வகங்களை உருவாக்குறதுக்கான தேவையான, அதாவது பண் ப்ராப்பர்ட்டி பேக் அப்படிங்கிறது வந்து பண்புப்பட்டை அப்படிங்கிறது எதுக்காகன்னா, இப்போ ஒரு செவ்வகம் வரைஞ்சிருக்கோம், செவ்வகத்துக்குள்ள கலரை ஃபிக்ஸ் பண்ணணும், இல்லை கலரை மாற்றணும், இல்லை உள்ள இருக்கக்கூடிய அந்த உருவத்தை வந்து கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி பேக்ல போய் மாத்திக்கலாம். இந்த மாதிரி செவ்வகத்துக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே அது வந்து வரும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அடுத்தது டாக்குமெண்ட் டேப். நான் சொன்ன மாதிரி அன்டைட்டில்டு ஒன், அன்டைட்டில்டு டூ, எத்தனை இது இருக்கோ, எத்தனை திறந்த ஆவணங்கள் இருக்கோ அது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக போகிறதுக்காக இந்த டாக்குமெண்ட் டேப். அடுத்தது வரைதல் சாளரம் தான் நமக்கு பக்கத்தில் வந்து மெயினாக இருக்கிறது. இது டிராயிங் பேஜ், செவ்வக பகுதி வரைதல் பக்கம் என்று, இது ஆவணச்சாளரத்தின் அச்சிடத்தக்க பகுதி. வெளியே அப்படின்னா டிராயிங் விண்டோ அப்படின்னு, அதாவது இந்த ஏரியா வந்து டிராயிங் விண்டோ வரைஞ்சதை, இது வந்து பேப்பருக்கு ஒட்டு பலகைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி, இது இதைதான் என்ன சொல்றோம், டிராயிங் விண்டோன்னு சொல்றோம் இந்த இதை. ஆனா டிராயிங் ஏரியா இந்த இது, நம்ம வரையக்கூடிய ஏரியா இது, அந்த செவ்வகம் அதான் வந்து என்ன சொல்ற டிராயிங் பேஜ். டிராயிங் பேஜ் வேற, டிராயிங் விண்டோ வேற. டிராயிங் பேஜ்னா நம்ம இங்க வரைஞ்சதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், ஆனால் இந்த இடத்துல வரைகிறத நம்ம வரைஞ்சிட்டு திரும்ப உள்ள கொண்டு வந்துக்கலாமே ஒழிய இங்க இருக்கிறத பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது. ஓகேயா, அதைத்தான் இங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரூலர். ரூலர்னா என்னது, ஸ்கேல். இரண்டு ரூலர் இருக்கும், அவை கிடைமட்ட ரூலர் மற்றும் செங்குத்து ரூலர். அவை ஒரு ஆவணத்தில் பொருட்களின் அளவு மற்றும் நிலையை தீர்மானிக்க பயன்படுகிறது. இப்ப நம்ம இந்த இதுல ஆவணத்துல இந்த ரூலர் இங்க இருக்கா, சோ இந்த ரூலர்ல வந்து நமக்கு இந்த பொருளோட சைஸ் வந்து இதுல இருந்து இது வரைக்கும் அப்படின்னா நம்ம கரெக்டா வந்து இதை வச்சு நம்ம அளந்து வரைஞ்சிடலாம். இப்ப இந்த இடத்துல ஆரம்பிக்கணும், ரெண்டுக்கு நேரம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, சரி இந்த இடத்துல சொறு புள்ளி இதுக்கும் அது, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு போட்டுட்டு நம்ம ஏற்கனவே இது வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், வெக்டர் கிராஃபிக்காக தான் யூஸ் பண்றோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால இதை வந்து அதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஓகே, அடுத்தது வண்ணத்தட்டு. உலவி நாவிகேட்டர், டாக்குமெண்ட் நாவிகேட்டரும் இந்த உலவின்றது என்னது, ஒரு இடத்துல இருந்து உலவுதல் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதான் உலவுதல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல வந்து ரெண்டு விதமான உலவி இருக்கு, ஒன்னு வந்து ஆவண உலவி, இன்னொன்னு உலவி. ஆவண உலவிங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய பக்கங்களுக்கு மட்டும் போயிட்டு வர்றது ஆவண உலவி, வெளியே வரைபடத்தின் பக்கங்கள் பக்கத்துல இந்த சைட்லாம் போயிட்டு வர்றதுக்கு உலவி அப்படிங்கிறது தான். டாக்கர், டாக்கருங்கிறது தான் இங்க புதுமையான ஒண்ணு. பொதுவாக ஒரு முதன்மை சாளரத்தின் வலது முனையுடன் ஒட்டி இருந்தால் அது டாக்கர் சாளரம். இந்த ரைட் சைட்ல இருந்துச்சுனாலே அதுக்கு பேர் தான் டாக்கர் சாளரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு நேரத்தில் இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட டாக்கர் சாளரங்களை திறந்தால் இந்த சாளரங்கள் கீற்று நிலையில் அமையும். கீற்றுகளை கிளிக் செய்வதன் மூலம் விரும்பிய சாளரத்தை முன்னிலைப்படுத்தலாம். ஒண்ணும் இல்லப்பா, இங்க வரைகிறோம் இல்லையா, இந்த தான் டாக்கர் ரைட் சைட்ல இருக்கும். இப்ப நான் ஹின்ஸ் ஓபன் பண்ணிருக்கேன், ஓபன் ஆயிடுச்சு. இப்ப நான் வேற ஏதாவது ஓபன் கலர்ஸ் ஓபன் பண்ணியிருப்பேன், ஏதாவது கலரோட டாக்கர் ஓபன் பண்ணியிருக்கேன்னா அது வந்துருச்சுன்னா இது மேல போயிடும், மேலனா க்ளோஸ் ஆயிடும். அப்ப நம்ம பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு லைன் இருக்கிற மாதிரி இருக்கும், நிறைய டாக்கர்ஸ் வந்து இங்க ஓபன் பண்ணி, அப்ப அந்த லைனை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி அதை ஓபன் பண்ணிக்கலாம். அதைத்தான் இங்க வந்து டாக்கர் விண்டோ அப்படின்னு சொல்றாங்க. சரியா, சோ அடுத்தது வந்து உலவி பார்த்தாச்சு. வண்ணத்தட்டு, வண்ணத்தட்டுனா கலர்ஸ். சோ வண்ண பெட்டிகளை கொண்டிருக்கும் வண்ணத்தட்டில் நீங்கள் காணும் ஒரு சதுர பெட்டிகள் பெல். அப்ப இதுக்கு பேர் வந்து என்னது, வெல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு பேர் என்னது, வெல். வெல்லுன்னா என்னது, நமக்கு கிணறுன்னு சொல்லுவோமா, இந்த ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன சொல்றோம், கலர் கிணறுகள் அப்படின்னு நம்ம பேர் வெல். இந்த பேருக்கு வந்து என்ன சொல்றோம், வெல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அடுத்தது வேற என்ன இருக்கு, நிலைமைப்பட்டை, ஸ்டேட்டஸ் பார். ஸ்டேட்டஸ் பார்ல நம்ம எங்க என்ன பண்றோம், நிலைமைப்பட்டை ஆவண சாளரத்தின் கீழே உள்ள பகுதி. இது தேர்ந்தெடுத்த பொருளின் பண்புகளான வகை, அளவு, நீரம், நிரப்பு வகை போன்ற எல்லை போன்ற தகவலை காட்டுகிறது. நிலைமைப்பட்டை ஆவண சாளரத்தின் சுட்டியின் தற்போது இடத்தை, நம்ம இந்த சுட்டி எங்க வச்சிருக்கோன்றதையும் காமிக்கும், அதுதான் ஸ்டேட்டஸ் பார். சரியா, சோ இது வரைக்கும் ஓகே, உங்களுக்கு புரியுதா சொன்னது, பாதி பேர் கிளாஸ் விட்டு வெளியே போயாச்சு. ஓகேப்பா, அடுத்தது வந்து என்ன அப்படின்னா செந்தர. இப்ப நம்ம வந்து ஓவரால் எல்லாத்தையும் என்னென்ன இருக்குன்றதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது செந்தர கருவிப்பட்டையில என்னென்ன இருக்குன்றத பார்க்கணும். இப்போ ஒரு கிளாஸ்ல ஃபுல்லா முடிச்சாச்சுன்னா இந்த இது ஃபுல்லா, அடுத்து வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்டா உனக்கு நடக்கும் போது இது என்னன்றது கரெக்டா புரியும்.
செந்தர கருவிப்பட்டை ஸ்டாண்டர்ட் டூல்பார். இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் டூல்பார் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான், ஸ்டாண்டர்ட் டூல்பார்ல இருக்கிறது ஏற்கனவே தெரிஞ்சது. ஒன்று வந்து நியூ, ஓப்பன், சேவ், பிரிண்ட், இது எல்லாமே நமக்கு தெரியும். நியூனா புதுசாக ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, ஓப்பன் அப்படின்னா ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சதை ஓப்பன் பண்ணுறது, ஃபைலை சேவ் பண்ணுறதுக்கு, பிரிண்டர் சிம்பிளில் இருந்துச்சுன்னா பிரிண்ட், அடுத்தது கட்டு, காப்பி, பேஸ்ட். நம்ம அதுக்கு வந்து கட் காப்பி பேஸ்ட் என்ன யூஸ் பண்ணுவோம், கண்ட்ரோல் எக்ஸ் கட்டு, கண்ட்ரோல் வி பேஸ்ட்டு, கண்ட்ரோல் சி காப்பி. இங்கே பாருங்கள் கட்டுக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிளில் இருக்கும், பேஸ்ட் காப்பி இந்த மாதிரி இருக்கும், பேஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். அண்டூ ரீடோ, அண்டூனா ப்ரீவியஸாக பண்ண ஆக்ஷனை கேன்சல் பண்ணுறது அண்டூ, ரீடோனா கொண்டு வர்றது, திரும்ப கொண்டு வர்றது. அதாவது இது அண்டூக்கு ஆப்போசிட்டாக ரீடோ. அதாவது அண்டூ என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து உன்னை வந்து கட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோம், கட் பண்ணிவிட்டு உடனே ஐயோ தெரியாமல் கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அண்டூ கிளிக் பண்ணிங்கன்னா போன ப்ரீவியஸாக போனது திரும்ப வந்து, ரீடோனா என்ன பண்ணுவோம், திரும்பவும் கட் பண்ணிடும். அண்டூக்கும் ரீடோக்கும் வித்தியாசம் புரியுதா? முன்னாடி பண்ண ஆக்ஷனை வந்து கொண்டு வர்றது ரீடன், ரீடோன்றது ரீடன் அப்படின்னு அர்த்தம், அண்டுனா வேணான்னு அர்த்தம், செய்யாத அப்படின்னு. நம்ம இப்போ பண்ணது வேணாம் அப்படின்னா நம்ம அண்டுன்னு கொடுத்துரும், சரியா? ஸோ ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு அது வேணாம் திரும்ப வேணாம் அப்படின்னு நினைச்சோம்னா அண்டு கொடுக்கும், திரும்ப 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 அதுதான் பண்ணணும்னா ரீட் பண்ணணும். ஓகே, அடுத்தது சர்ச் கண்டென்ட். ஒரு இதை வந்து சர்ச் பண்ணுறதுக்கு, ஒரு வார்த்தையை சர்ச் பண்ணுறதுக்கு இந்த இதை கிளிக் பண்ணுறோம். அடுத்தது இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். இதெல்லாம் வந்து நார்மல் விண்டோ நம்ம பேஜ் மேக்கர்லாம் இருக்காது, இதெல்லாம் இருக்கும், நியூ சேவ் கட் எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த இது வந்து புதுசான ஒரு பட்டன், சரியா? ஸோ இது வந்து இம்போர்ட் பண்ணுறது, இது எக்ஸ்போர்ட். இம்போர்ட்னா உள்ளே கொண்டு வர்றது, எக்ஸ்போர்ட்னா வெளியே அனுப்புறது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இம்போர்ட்டுங்கிறது வேற இடத்துல இருக்கிறத இங்கே கொண்டு வர்றதுக்கு பேர் இம்போர்ட், இங்கிருந்து வேற இடத்துக்கு அனுப்புறதுக்கு பேர் எக்ஸ்போர்ட். நம்ம சொல்லுவோம் இல்லையா எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, அப்படின்னா என்ன அர்த்தம், வெளியே இருந்து வந்தது, இங்கே வெளியே அதாவது வெளிநாட்டிலேருந்து நமக்கு இங்கே வந்தது தான் எக்ஸ்போர்ட். நம்ம இங்கேருந்து வந்து என்ன பண்ணுவோம், அதாவது இம்போர்ட்டட் அப்படின்னா நம்ம வந்து இங்கே இறக்குமதி பண்ணிக்கும், இது வந்து ஏற்றுமதி இறக்குமதி, அதுதான் சொல்கிறோம். இம்போர்ட் அப்படிங்கிறது இறக்குமதி, எக்ஸ்போர்ட்டுங்கிறது ஏற்றுமதி, சரியா? ஒரு இடத்துல இங்கே இருக்க, நான் ஒரு டிராயிங் வரைஞ்சிட்டு வேற இடத்துக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் எக்ஸ்போர்ட். நான் இதை வேற இதுக்கு, வேற இடத்துல இருக்கிறத நான் இங்க கொண்டு வர போறேன்னா இம்போர்ட். ஓகே, அடுத்தது பப்ளிஷ் இன்டு பிடிஎஃப். இப்போ நம்ம வந்து வரைஞ்சிருப்போம், வரைஞ்ச இந்த கோரல் டிராயிங் டிராயிங்கிறதுல தான் போய் சேவ் ஆகும். ஆனால் எனக்கு யாருக்காவது அனுப்புறப்போ எனக்கு பிடிஎஃப்ல வேணும்னு நினைச்சா பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இதுவே. அதுக்கப்புறம் வியூ பண்ணுறதுக்கு ஜூம் லெவல், இது தெரியும். ஜூம் லெவல் அப்படிங்கிறது என்னது, 50% இருந்து 100% ஃபுல் ஸ்க்ரீன்ல காமிக்கணும் அப்படின்னா இதை பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபுல் ஸ்க்ரீன் ப்ரீவியூ. ப்ரீவியூ நம்ம பார்க்கறதுக்கு ரூலர்ஸ் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிரிட் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், ஸ்னாப் ஆஃப், அதாவது இந்த ஸ்னாப் ஆஃப் அப்படிங்கிறது. இப்போ கிரிட் லைன்ஸுங்கிறது வந்து கைட்லைன்ஸ் தெரியும், கைட்லைன்னா நம்ம வரையும் போது ஒரு கோடு மாதிரி வரும், அதுதான் கைட்லைன்ஸ். நான் இதை வந்து வரைக்கும் உனக்கு சொல்கிறேன் நடக்கும் போது. ஸ்னாப் ஆஃப் அப்படின்னா நமக்கு வந்து எடுக்கிறது ஒவ்வொன்றுமே ஒரு சேவ் ஆகிட்டே வரும், அது வேணாம் எப்போவுமே டிஃபால்ட் ஆஃபில் இருக்கும், வேணும்னா இதை ஆன் பண்ணிக்கலாம். ஸ்னாப் டு எங்கே போகணும், எங்கே நம்ம பண்ணுறதை வந்து எங்கே காப்பி பண்ணணுங்கிறது. அடுத்தது இது வந்து ஆப்ஷன்ஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில். லான்ச் அப்ளிகேஷன், வேறு இடத்துக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கான அப்ளிகேஷன். இப்போ பாருங்கள் அதை பற்றின எக்ஸ்பிளனேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க இருக்கா, இதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஒரு மெனுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் எல்லாமே காமிக்கிறாங்க, நியூனா என்ன பண்ணுவோம், அதனோட குறுக்கு வழிச்சாவை. திரும்ப நான் அதை நடத்தலை, இது வந்து குறுக்கு வழிப்பாதை. எல்லாத்துக்குமே வந்து விசைப்பலகையோட குறுக்கு வழிச்சாவி இருக்கு. நியூ அப்படின்னா என்ன, ஓப்பன் பண்ணும்போது, சேவ் பண்ணும்போது, பிரிண்ட் பண்ணுறதுக்கு, கட் பண்ணுறதுக்கு, காப்பி பண்ணுறதுக்கு, பேஸ்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் அதாவது வரைபடம் தரவிறக்கம் செய்ய, பதிவேற்றம் செய்ய, எல்லாத்துக்குமே உண்டு நமக்கு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கு, சரியா? அடுத்தது என்ன இருக்கு, பண்புப்பட்டை. பண்புப்பட்டை அப்படிங்கிறது வந்து எப்படி எதுக்காக யூஸ் பண்ணுறோம், பண்புப்பட்டை ப்ராப்பர்ட்டி பேக் செந்தர கருவிப்பட்டையில் ஸோ ப்ராப்பர்ட்டி பேக் வந்து இது அடுத்து இருக்கும். இதை இயக்க கருவிக்கு தொடர்புடைய பொதுவான செயல்பாடுகளை இது காட்டுகிறது. இது கருவிப்பட்டையை போல தோன்றினாலும் கருவி அல்லது பணியை பொறுத்து பண்புகள், அதாவது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியெல்லாம் பண்புப்பட்டை இருக்காது.
ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். கருவிப்பட்டியில் உரை கருவியை கிளிக் செய்தால் பண்பு பட்டையில் வந்து என்னென்ன இருக்கும்னா வடிவூட்டல், பத்தி இசைவு. இப்போ நம்ம டைப் பண்ணுறதுக்கு அதுக்குரிய பண்புகள் என்னது, நம்ம என்ன பண்ணுவோம், போல்டு பண்ணுவோம், இட்டாலிக் பண்ணுவோம், அண்டர்லைன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் புல்லட் ஸ்க்ரீக்குரிய கொண்டுருவோம், இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, லெஃப்ட் அலைன் பண்ணுவோம், ரைட் அலைன். அப்போ கருவிப்பட்டையில் வந்து அந்த பண்பு பட்டைங்கிறது டெக்ஸ்ட்டுக்குன்னா ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஒரு செவ்வகம் வரைகிறோம் அப்படின்னா அதுக்கு பண்புகள் வந்து வேற மாதிரி இருக்கும். செவ்வகம்னா அந்த கோடு தடிமனாக இருக்கணுமா, ஒல்லியாக இருக்கணுமா, உள்ளே வந்து ஃபில் பண்ணியிருக்கணுமா, அந்த மாதிரி இருக்கிறது படத்துக்கு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஏற்ற மாதிரி மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் கொடுத்துருக்காங்க. பண்பு பட்டை செந்தர கருவிப்பட்டிக்கு அடுத்து இருக்கும் இயக்க கருவிக்கு தொடர்புடைய பொதுவான செயல்பாடுகளை இது காட்டுகிறது. இது கருவிப்பட்டையை போல தோன்றினாலும் கருவி அல்லது பணியை பொறுத்து பண்புகள் பட்டையின் உள்ளடக்கமாக மாறுகிறது. நீங்கள் கருவிப்பட்டையில் உரை கருவியை கிளிக் செய்தால் பண்புகள் பட்டை, வடிவூட்டல், பத்தி இசைவு மற்றும் பதிப்பித்தல் கருவி போன்ற உரை தொடர்பான கட்டளைகளை காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து உரைக்குரிய கரு பண்புகள். உரைக்கு என்னென்ன பண்புகள் இருக்குன்றத ஒரு அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்காங்க. என்ன நமக்கு பொதுவாக தெரிஞ்சது என்னது, இது நமக்கு தெரியும், போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன் பண்ணுவோம், அப்புறம் புல்லட்டட் லிஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம். இது வந்து போல்டுனா போல்டு தெரியும், இட்டாலிக் தெரியும், அண்டர்லைன்னா தெரியும். ஃபாண்ட்டோட சைஸை கொடுப்போம், ஃபாண்ட்டோட லிஸ்ட்டு, அதாவது ஃபாண்ட்டுன்னா என்னது எழுத்தோட வகைகள், அந்த எழுத்தினோட அளவு, அதுக்கப்புறம் மிரர் வெட்டிக்கலி அப்படின்னா நம்ம கேள எப்படி வேணும், நமக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து நேராக வேணுமா கிடைமட்டமா வேணுமாங்கிறத ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியானதெல்லாம் தான் இருக்கும் பண்பு பட்டை. இது இருக்கும் சப்போஸ் கருவிப்பட்டையில நீங்கள் செவ்வக கருவியை கிளிக் செய்தால் பண்புகள் பட்டை செவ்வகம் தொடர்பான கட்டைகளை மட்டுமே காமிக்கும். அதுல பாருங்க, செவ்வகத்துக்கு வந்து ரவுண்டட் கார்னர் வேணுமா, அதே மாதிரி ஸ்கேலோ லோப்டு, அதாவது ஸ்கேல் வந்து லோ ஸ்லோப் இதுல வேணுமா, இல்லைன்னா கார்னர் வந்து இந்த மாதிரி வேணுமா, கார்னர் ரேடியஸ் இந்த மாதிரியான பட்டைகள் இருக்கும். ஸோ இதே வந்து எலிப்ஸ்னா பாருங்க, ஒவ்வொன்றுக்கு பண்பு பட்டை எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் எலிப்ஸுக்குன்னா இந்த மாதிரி பை சார்ட்டு ஆர்க்லாம் வரைகிறது. ஸோ இந்த மாதிரி தான் பண்பு பட்டைகள் இருக்கும். இப்போ புரிஞ்சிருக்கும் இல்லையா, செந்தர கருவிப்பட்டை பண்பு பட்டையை பற்றி ரெண்டு தான் சொல்லியிருக்கோம். ஸோ இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா, வாய்ப்பு இல்லை. அடுத்தது வந்து கருவிப்பட்டியை ஆராய்தல். இந்த கருவிப்பட்டியை ஆராயும் போது நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, கருவிப்பட்டியில என்னென்ன இருக்குன்ற கருவிகள் பற்றின எல்லாமே கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ கருவிப்பட்டை மட்டும் நான் சொல்லிட்டு இன்னைக்கு கிளாஸை முடிச்சுக்கிறேன். கருவிப்பெட்டி என்பது பயன்பாட்டு சாளரத்தின் ஒரு பகுதி. இதில் படங்களை வரைவதற்கும் மற்றும் திருத்துவதற்கும் பல கருவிகள் உள்ளன. சில கருவிகள் நிலையாக தோன்றும், மற்றவை ஃப்ளைஓவர்ஸில் குழுவாக்கப்பட்டிருக்கும். கருவிப்பெட்டியின் கீழ் வலது மூலையில் உள்ள சிறிய ஃப்ளைஓவர்ஸ் அம்புக்குறியை கிளிக் செய்வதன் மூலம் நாம் ஃப்ளைஓவர்ஸ் கருவிகளை அணுக முடியும். இப்போ அடுத்து வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்ப இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நம்ம தியரியாக நான் நடத்தியிருக்கேன், ப்ராக்டிக்கலாக இதை ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுக்கும்போது ஈஸியாக புரியும். முதல்ல இருக்கிறது பிக் டூல், அடுத்தது ஷேப் டூல், கிராப் டூல் இருக்குது, ஜூம் டூல் இருக்குது, ஃப்ரீ ஹேண்ட் டூல் இருக்குது. இதனோட குறுக்கு வழி சாவியை விசைப்பலகையோட குறுக்கு வழி சாவியும் கொடுத்துருக்காங்க. பிக் டூல் என்ன பண்ணுறோம், ஒரு பொருளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு. ஷேப் வந்து பொருட்களை வடிவமைத்தல். கிராப்னா தெரியும் நமக்கு, அதாவது பகுதிக்கு எது வேணுமோ நமக்கு தேர்ந்தெடுக்க பர்டிகுலரா. இப்போ நீங்க எல்லாம் மொபைல்ல இதெல்லாம் பண்ணியிருப்போம் கிராப் டூல்லாம். அடுத்து ஜூம் டூல் இப்போ தெரியும் எந்ததுக்காக, ஃப்ரீ ஹேண்ட் டூலும் தெரியும், நார்மலா வந்து கோடுகள் வளைவுகளை வரைவதற்கு ஃப்ரீ ஹேண்ட் டூல். ஸோ இந்த கருவிப்பட்டையில இருக்கிற கருவிகளை வச்சுதான் நம்ம படங்களை வரையப்போம் சரியாப்பா. ஸோ அடிக்கடி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து எப்பவுமே மவுஸை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டோம் வரைகிறதுக்கு. இப்போ நம்ம படிக்கிறப்போ நம்ம மவுஸ் யூஸ் பண்ணுவோம், ஆனா குறுக்கு வழி சாவி தான் அதிகமாக பயன்படும். இப்போ நீ வந்து ஒரு இடத்துல போய் டிடிபி சென்டர்ல போய் உட்காந்து வேலை பார்க்குறேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு வந்து அந்த மவுஸ் தொடர்றதுக்கெல்லாம் நேரம் இருக்காது, டக்கு 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 டக்குன்னு கீபோர்ட்லேயே உனக்கு வேணும். அப்போ அந்த விசைப்படலையோட குறுக்கு வழி சாவி நமக்கு மைண்ட்ல செட் ஆயிடும். இப்போ மிஸ்ஸே வந்து நான் பண்றேன்னா நீங்க வந்து டக்குன்னு பாக்குறப்ப தெரியாது. இப்போ வேகமாக நம்ம சிலது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், வேலை பார்க்கும்போது கீபோர்டு தான் வசதியா இருக்கும் மவுஸை விட சரியா. ஸோ இந்த மாதிரி அதனால விசைப்பலகை குறுக்கு வழி வேணும். அடுத்தது ஆர்டிஸ்டிக் மீடியா டூல், கலை தூரிகை. நமக்கு இதுவே கோரல்ராவே வந்து டிசைனாக வரைகிறதுக்கு தான் பயன்படுத்தும். அப்போ அந்த கேலிகிராஃபிக் இதை கொண்டு வரணும்னா இந்த டூல் பயன்படுது. அடுத்தது ரெக்டாங்கிள் டூல், இது தெரியும் நமக்கு செவ்வகங்கள் சதுரங்கள் வரைகிறதுக்கு. அடுத்தது எலிப்ஸ் டூல், நீள்வட்டங்கள். பாலிகன் டூல், பலகோணங்கள் வரைதல். இது எல்லாமே இருக்குது நமக்கு வரைய போகிறோம். டெக்ஸ்ட் டூல். அடுத்தது டைமென்ஷன் டூல், இது கொஞ்சம் மாறி இருக்கும், டைமென்ஷன் சாய்ந்த கோடுகளை மட்டும் வரைகிறதுக்கு. ஸ்ட்ரைட் லைன், ரெண்டு பொருளை இணைப்பதற்காக இந்த ஸ்ட்ரைட் லைன் கனெக்டர் டூல், அதாவது இங்கே ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, இங்கே ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, அந்த ரெண்டை இணைக்கிறதுக்கு ஒரு கோடு வரைகிறது.
அதே மாதிரி ஷேடோ டூல், டிரான்ஸ்பரன்சி டூல். டிரான்ஸ்பரன்சி நான் உள்ள வந்து ஃபில் பண்ணாம டிரான்ஸ்பரண்டா காமிக்கிறதுக்கு. கலர் ஐட்ராப்பர் பெர் டூல், அதாவது இது என்ன அப்படின்னா, இப்ப ரெண்டு இடத்துல ரெண்டு பாக்ஸ்ல, அதாவது ஒரு ரெண்டு செவ்வகம் இருக்கு, ரெண்டு செவ்வகத்துல ஒரு செவ்வகத்துல ஒரு கலரு, இன்னொரு செவ்வகத்துல ஒரு கலர் இருக்கு. எனக்கு ரெண்டாவது செவ்வகத்துல இருக்கக்கூடிய கலர் வந்து எனக்கு வேணும். அந்த கலர் எதுல இருந்து செலக்ட் பண்ணலன்னு உனக்கு தெரியல. அப்ப என்ன பண்ணலாம், கலர் பிக்கரை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த கலர் வேணும்னு இந்த ஃபில்லரை வச்சு நம்ம அங்க செலக்ட் பண்ணிட்டு கொண்டு வந்தோம்னா எக்ஸாக்ட் கலர் கிடைக்கும். இது வந்து பெயிண்ட் ப்ரஷ்லயுமே உண்டு, பெயிண்ட் ப்ரஷ்லயுமே உண்டு. அடுத்தது ஸ்மார்ட் ஃபில் டூல், ஃபில் பண்றதுக்கு, நமக்கு வந்து ஒரு கலரை ஃபில் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய. ஸோ இதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க இதெல்லாமே யூஸ் பண்ணிருக்காங்களா. அடுத்தது ஃப்ளை அவுட்ங்கிற ஒரு வார்த்தை இங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க, சரியா? ஃப்ளை அவுட், ஃப்ளை அவுட்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தாங்களா. அப்படின்னா என்ன, சில கருவிகள்ல மட்டும் ஃப்ளை அவுட், இதெல்லாம் காமனா வெளியே இருக்கக்கூடிய கருவிகள். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சின்ன வந்து முக்கோணம் தெரியுதா, இந்த முக்கோணத்தை கிளிக் பண்ணோம்னா அதுக்கு கீழே ஒரு மெனு வரும், அதுதான் ஃப்ளை அவுட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அதைத்தான் என்ன சொல்றோம், ஃப்ளை அவுட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இங்க பாருங்க, இப்ப கிராப் டூல் யூஸ் பண்றோம், கிராப் டூலுக்கு கீழே இதெல்லாம் ஃப்ளை அவுட்ஸ், கிராப்பு, நைஃபு, விர்ச்சுவல் செக்மெண்ட் டெலிட், இதுக்கு பேர் தான் ஃப்ளை அவுட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃப்ளை அவுட் ஆரோன்னா இந்த இதை கிளிக் பண்ணிட்டோம்னா, இந்த ஃப்ளை அவுட் ஆரோன்னா அதாவது எல்லாத்துலேயுமே டிசைன்லயுமே ஆர்டிஸ்டிக் டூல செலக்ட் பண்ணீங்கன்னா ரவுண்டட் கார்னர் வேணுமா உனக்கு வந்து, அந்த அதாவது இப்ப நம்ம ப்ரஷோட ஷேப்ஸ் எடுப்போம் இல்லையா, அந்த ப்ரஷோட ஷேப்ஸ், அதே மாதிரி கிராப் பண்றதுக்கு நார்மல் கிராப் டூல், நைஃப் கிராப்னா மைனூட்டா வந்து ஓரத்துல இருக்கிறத மட்டும் எனக்கு டெலீட் பண்ணிட்டு வேணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிராயிங்கோட வெர்ஷன். அப்ப டிராயிங்ல வந்து நம்ம வரையும் போது ஒரு சில இடங்கள் எல்லாம் போய் வெட்டுறதுக்கெல்லாம் யூஸ் பண்றதுக்காக நைஃபுங்கிறப்ப அந்த ஷார்ப்பா எட்ஜ் இருக்கும், அதை வச்சு பண்ற மாதிரி இருக்கும், சரியா? ஸோ இதெல்லாமே வந்து ஃப்ளை அவுட்னா என்னன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சரியா? ஃப்ளை அவுட்ங்கிறது அதுதான், புரியுதாப்பா? ஃப்ளை அவுட். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். வேற ஃப்ளை அவுட்ல வந்து இந்த ஒவ்வொன்றிலையும் இருக்கு ஃப்ளை அவுட் டூல்ஸ். ஃப்ளை அவுட் டூல்ல வந்து கீழே என்னென்ன இருக்கு, ஃப்ளை அவுட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன் இதில். அதாவது ஃப்ளை அவுட் அப்படிங்கிறது வந்து கருவி பெட்டி குறிப்பிட்ட வரைதல் மற்றும் பதிப்பித்தல் பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பல்வேறு வகையான கருவிகளை கொண்டது. சில கருவிகள் வடிவங்களை வரைய பயன்படுகின்றன, மற்றும் பிற கருவிகள் பொருட்களில் வண்ணங்கள் அல்லது கோட்டு வடிவங்கள் நிரப்புவதற்கு பயன்படுகின்றன. சில கருவிகள் ஃப்ளை அவுட்களை கொண்டிருக்கும், அவை தொடர்புடைய கருவிகளின் குழுக்கள். இப்போ ஃப்ளை அவுட்னா என்னன்னு தெரியுது இல்லையாப்பா, ஃப்ளை அவுட்டின் உறுப்பு ஒன்று இருக்கும், அதுல இருந்து சில கருவிகள். இப்போ பிக் டூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிக்லயே பாருங்களேன், மூணு விதமானது இருக்கு, பிக்கு, ஃப்ரீ ஹேண்ட் பிக்கு, ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் பிக்கு, இதெல்லாம் வந்து கருவிகளை ஒவ்வொன்றும். அதே மாதிரி ஷேப் டூல்ல பாருங்க, ஸ்மூத்தா வேணும், இவ்வளவு இது இருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொன்றா யூஸ் பண்ணும்போது தான் இதனோட இதெல்லாம் தெரியும், ஸ்மூத்தாக வேணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி வடிவத்தில் வேணும், ஸ்பைரலாக வேணும் அப்படின்னா ஷேப் டூலை வச்சுக்கிட்டே நம்ம நிறைய வடிவங்கள் வரையலாம். அதே மாதிரி கிராப்பிங்க்கு ஜூம் பண்ணுறப்பவும் பாருங்க, ஜூம் பண்ணும்போதும் பேன் கருவிகளை வந்து ஒவ்வொன்றா வந்து போகிறதுக்கும், ஜூம் பண்ணுறதுல நம்ம அந்த ஒன்று தான் பார்த்துருப்போம், இந்த ஜூம் கருவி தான் பார்த்துருப்போம், இது பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இது நேவிகேஷன் மாதிரி இருக்கும். அடுத்தது ரெக்டாங்கிள், ரெக்டாங்கிளில் வந்து த்ரீ பாயிண்ட் ரெக்டாங்கிள் இருக்கு. அதாவது த்ரீ பாயிண்ட் ரெக்டாங்கிள்ங்கிறது என்னன்னா 3D, அதாவது 3D எஃபெக்ட்ல கொண்டு வர்றது, அது ரெக்டாங்கிள். நம்ம வெறும் ரெக்டாங்கிள்லாம் ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிடும், செவ்வக கனச்செவ் சதுரம் சொல்லுவோம் இல்லையா, கனச்செவ்வகம்லாம் வரைகிறதுக்கு நமக்கு த்ரீ பாயிண்ட் ரெக்டாங்கிள் பயன்படுத்துவோம். அதே மாதிரி ஃப்ரீ ஹேண்ட் டூல் நிறைய இருக்கு, பென் இருக்கு, பாலிலைன் இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து என்ன சொல்றோம், ஃப்ளை அவுட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதெல்லாம் பயன்படுத்தி நமக்கு புக்கில் என்ன இருக்கோ அதை மட்டும் நான் வந்து சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒவ்வொன்றா போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த ஈஸியாக புரிஞ்சுக்கும். இப்போ நமக்கு வந்து அந்த ஸ்க்ரீனோட இது வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம், எப்படி வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம், கோரல் ட்ராவை எப்படி ஓப்பன் பண்ணோம், அந்த கோரல் ட்ராவில் என்னென்னலாம் இருக்குது, டைட்டில் பார் இருக்குது, மெனு பார் இருக்குது, மெனு பாருக்கு கீழே டூல் பார்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த டூல் பாரில் அந்த டூல் பாக்ஸ், அந்த டூல் பாக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டூலும் என்ன பர்பஸுக்காக பயன்படுத்துகிறோம், அதில் ஃப்ளை அவுட்ஸுங்கிறது என்ன அப்படிங்கிற வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்த கிளாஸில் எப்படி வரைய போகிறோன்னு பார்க்குற போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த என்டையர் அந்த ஸ்க்ரீனில் எப்படி கோரல் ட்ராவுக்கு உள்ளே போய் எப்படி இதெல்லாம் இருக்குன்றத நம்ம பார்க்குறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ எனி டவுட், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கலாம்.